நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிவிலிய வாசிப்பு இந்த நாட்களில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாய் அமைந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த திருவிவிலியம் 365 நாட்களில் வாசிப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த வாசிப்பு செய்யப்படக்கூடிய இந்த நாட்களில் அதை ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய எத்தனையோ பேர் தங்களுடைய மகிழ்ச்சியை மன நிறைவை வெளிப்படுத்துவது கண்டு நான் உண்மையிலே இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். ஒரு நல்ல ஒரு திட்டத்தை இறைவன் தாமே நமக்கு வெளிப்படுத்தினார். இறை திட்டத்திற்கு நம்மையே நாம் கீழ்ப்படுத்தி எத்தனையோ நல்ல ஊழியர்களுடைய உதவியோடு தாராள மனம் கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு நல்ல ஒத்துழைப்போடு இந்த சிறப்பான வாசிப்பு பணியை, இறைவாக்கு வாசிப்பு பணியை, இறை வார்த்தையை எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய நற்செய்தி பணியை நாம் இந்த நாட்களில் இதன் மூலமாய் செய்து கொண்டிருக்கிறோம். கடவுள்தாமே இதற்கு உதவுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாம் இந்த நாட்களில் ஏக்கத்தோடு ஜெபம் செய்கிறோம். இறைவாக்கினருடைய நூல்களை இந்த காலங்களில் நாம் வாசிப்பது நமக்கு மிகவும் பயனுள்ளதாய் அமைந்திருக்கிறது. சிறிய இறைவாக்கினருடைய நூல்களிலே ஒசேயா இறைவாக்கினருடைய நூலையும், அதே போல அதற்கு அடுத்ததாக யோவேல் இறைவாக்கினருடைய நூலையும் நாம் வாசித்திருக்கின்றோம். ஒவ்வொரு இறைவாக்கு நூலும் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. கடவுள் அவரை நோக்கி வர வேண்டும் என்று சொல்லி விருப்பமும் அவருடைய ஆவலும் அவருடைய ஏக்கமும் அவருடைய எதிர்பார்ப்பும் வெளிப்படுத்தப்படுகிற நூல் இறைவாக்கு நூல்கள் என்பது. அன்றைய காலத்தில் அந்த மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டது போல அதே நூல்கள் இன்று வாசிக்கப்படுகிற பொழுது இன்று நம்முடைய வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனே நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய, உணர்த்தக்கூடிய நூல்களாகத்தான் இறைவாக்கு நூல்கள் அமைந்திருக்கின்றன. சிறிய இறைவாக்கினருடைய நூல்களிலே இன்று ஆமோஸ் எனப்படக்கூடிய இறைவாக்கினருடைய நூலை நாம் வாசிக்க தொடங்குகிறோம். யார் இந்த ஆமோஸ் இறைவாக்கினர் என்று நாம் பார்க்கின்ற போது, தென்னாடு என்ற அந்த யூதாவிலே பிறந்தவராக ஆமோஸ் காட்டப்படுகின்றார். ஆனால் வடநாடான இஸ்ரேலில் அவர் பணியாற்றியவர் என்பதும் இந்த நூலை வாசிக்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எந்த பகுதியில் பிறந்தோம் என்றல்ல, கடவுள் எங்கே அனுப்பினாரோ அங்கே செல்வதுதான் மிக முக்கியம். நம்முடைய சொந்த மண், நம்முடைய சொந்த மக்கள், நமக்கு பழக்கமானது, பரிச்சயமானது, இவையெல்லாம் இறை பணிக்கு முக்கியம் அல்ல. இறைவன் எதை நமக்கு கொடுக்கிறாரோ, எந்த ஒரு நிலையை கடவுள் நமக்கு காட்டுகிறாரோ, எந்த பணியை செய்ய வேண்டும் என்று இறைவன் நமக்கு பணிக்கிறாரோ, அதை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான இறைப்பணி, உண்மையான அருள்பணி. அப்படிப்பட்ட பணியை ஆமோஸ் இறைவாக்கினர் செய்தார் என்பது இன்று நமக்கு மன நிறைவை தருகிறது. நாமும் அப்படிப்பட்ட பணியாளர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய அந்த பணி செய்யப்பட்ட இடமும் காலமும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இன்னொரு சிறப்பும் இந்த ஆமோஸ் இறைவாக்கினருடைய நூலுக்கு உண்டு. இறைவாக்கு நூல்களிலே முதன் முதலாக எழுத்து வடிவம் பெற்றது ஆமோஸ் இறைவாக்கினருடைய நூல் என்று சொல்லி விவிலிய அறிஞர்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் ஆமோஸ் இறைவாக்கினருடைய செய்தி மிக மிக முக்கியமான செய்தி. ஆமோஸ் இறைவாக்கினர் அன்று கொடுத்த அந்த இறைவாக்கு இஸ்ரேல் மக்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று என்பதையும், அதுதான் முதன் முதலாக எழுத்து வடிவம் பெற்றது, அவையெல்லாம் மறைந்துவிடக்கூடாது, மறக்கடிக்கப்படக்கூடாது என்பதிலே அன்றைய காலம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை இந்த இறைவாக்குக்கு கொடுத்தது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆமோஸ் இறைவாக்கினர் வடநாடான இஸ்ரேலுக்கு சென்று அவர் இறைவாக்கு அறிவித்தார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த காலத்தில் நாடு செழித்திருந்தது, நாடு வளமாயிருந்தது. வளத்தின் மத்தியிலே, செல்வத்தின் மத்தியிலே, செழிப்பின் மத்தியிலே இறைவாக்கை அறிவிக்க தொடங்குகிறார். நாடு செழித்திருந்தது, நாடு வளமாயிருந்தது. ஆனால் மக்களுடைய வாழ்வில் இறைவனுக்கு பிரியமில்லாதது பல செய்யப்பட்டது.
அதிலும் குறிப்பாக சமூகத்தில் செல்வந்தர்கள் என்ற நிலையில் இருந்தவர்கள்தான் அந்த வளமான வாழ்வை பெற்றிருந்தார்கள் என்பதையும் இந்த நூலினுடைய வரலாறு காலத்தினுடைய சூழல் நமக்கு எடுத்து சொல்கிறது. ஏழைகள் அங்கே புறக்கணிக்கப்பட்டார்கள், எளியவர்கள் நசுக்கப்பட்டார்கள், சொந்த மக்களே இறைவனுடைய பிள்ளைகளே அங்கே மதிக்கப்படாமல் அடிமைகளைப் போல உரிமையற்றவர்களாய் உதாசீனப்படுத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் ஆமோஸ் சிறைவாக்கினருடைய செய்தி அங்கே ஒலிக்கிறது. செல்வர்களுக்கான எச்சரிக்கையை அந்த நூல் கொடுக்கிறது. செல்வர்களும் பணக்காரர்களும் ஏழைகளை எளியவர்களை ஏமாற்றி வாழக்கூடிய அந்த இழி நிலை இங்கே கண்டிக்கப்படுகிறது. அது பாவம், அது கடவுளுக்கு எதிரானது என்பதும் இங்கே உணர்த்தப்படுகிறது. செல்வம் என்பது பதுக்குவதற்கல்ல, அது பகிரப்படுவதற்கு என்ற ஒரு மேலான சிந்தனையை ஆமோஸ் சிறைவாக்கினர் அந்த காலத்திலேயே கொடுப்பதை நாம் காண முடிகின்றது. ஆமோஸ் சிறைவாக்கினருடைய செய்தி சமூக நீதிக்கான செய்தி. சமூக நீதி என்பது எல்லோருக்கும் அவர்களுடைய அடிப்படையான தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் செய்தி. அதற்கு மாறானவை எல்லாம் இறைவாக்கினரால் கண்டிக்கப்பட்டது. அது மிக மிக கடுமையாக அங்கே செல்வந்தர்களுக்கு எச்சரிக்கையாய் தரப்பட்டது. ஏழைகளை நசுக்குவதும், வியாபாரத்திலே போலித்தனங்கள் செய்வதும், எளியோரை ஒடுக்குவதும் இறைவனுக்கு எதிரானது என்பது இங்கே உணர்த்தப்படுகிறது. இறைவனுடைய விருப்பம் என்ன? ஏழைகள் நலமான வாழ்வு பெற வேண்டும், ஏழைகளுடைய தேவைகளும் நிறைவு செய்யப்பட வேண்டும். அவற்றையெல்லாம் ஆமோஸ் சிறைவாக்கினருடைய காலத்தில் செல்வ செழிப்பில் திளைத்திருந்த அந்த பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அதையெல்லாம் மறந்தார்கள். அதை செய்வதற்கு நலமானதை அந்த ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு, அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு அவர்கள் மறுத்தார்கள். இவையெல்லாம் இங்கே ஆமோஸ் சிறைவாக்கினரால் வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. ஒரு நீதிக்கான, ஒரு சமூகத்திற்கான ஒரு இறைவாக்கை ஆமோஸ் சிறைவாக்கினர் இங்கே அறிவிக்கின்றார். எனவேதான் சமூக நீதியினுடைய இறைவாக்கினர் என்று சொல்லி ஆமோஸ் சிறைவாக்கினர் இன்று வரை அழைக்கப்படுகிறார். கிறிஸ்துவுக்கு முன்னால் 8வது நூற்றாண்டினுடைய மைய பகுதியிலே உரைத்த இறைவாக்காக ஆமோஸினுடைய இறைவாக்கு அந்த காலத்தில் அது சொல்லப்பட்டிருந்தாலும் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இன்றும் நம்முடைய வாழ்வுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய நீதியினுடைய செய்தியாக சமூகமான ஒரு கூட்டு வாழ்வில் வாழக்கூடிய நமக்கு இறைவன் காட்டக்கூடிய பாதையாக இந்த புத்தகம் நமக்கு தரப்படுகின்றது. ஆமோஸ் இறைவாக்கினருடைய புத்தகம் பணத்தை மையப்படுத்தி, செல்வத்தை மையப்படுத்தி, பொருளை மையப்படுத்தி, உலகத்தை மட்டுமே மையப்படுத்தி வாழக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கையின் நூலாக அமைகின்றது. அதே நேரத்தில் ஏழைகள் மீது கரிசனையும், ஏழைகள் மீது அக்கறையும், எளியோர் மீது உண்மையான பரிவும் பகிர்வும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த நூல் அழுத்தமாக இறைவாக்காக, இறை செய்தியாக நமக்கு தருகிறது. எனவே இன்று நம்முடைய மனநிலைகளில் இந்த பணமும் பொருளும் பேராசையும் நமக்கு மட்டும் என்ற ஒரு சுயநலத்தோடு அது செய்யப்படுவதெல்லாம் இறைவனுக்கு எதிரானது என்பதை இந்த நூலை வாசிக்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறரை ஏமாற்றி வாழ்வது இறைவன் விரும்புகிற வாழ்வு அல்ல. பிறருடைய தேவைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது இறைவனுடைய விருப்பம் அல்ல, அது இறைவனுக்கு எதிரானது என்பதையெல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் உணர்ந்து வாழ்வதற்கு ஆமோஸ் சிறைவாக்கினருடைய நூல் அழைப்பு கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு திறந்த மனதோடு கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு ஆமோஸ் சிறைவாக்கினருடைய நூலை நீங்கள் வாசிக்க தொடங்குங்கள். வாசிக்கிற பொழுது கவனத்தோடு கேளுங்கள். நீங்களும் உங்களுடைய இல்லங்களிலும் இருக்கக்கூடிய இடங்களிலும் திருவிவிலியத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது அதை நீங்களும் தொடர்ந்து வாசியுங்கள். அந்த வாசிப்பு உங்களுக்கு அமைதியை கொடுக்கும், உங்களுடைய இல்லங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரை கொடுக்கும். இறைவனுடைய அமைதி உங்கள் வீடுகளில் வந்து தங்கும். ஜபம் செய்வோம். உன்னை நேசிப்பது போல பிறரையும் நீ நேசி என்று எங்களுக்கு சட்டங்களாக, கட்டளைகளாக அழைப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டவரே,
இறைவாக்கு நூல்களை வாசிக்க கூடிய இந்த நாட்களுக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமோஸ் இறைவாக்கினருடைய நூலை நாங்கள் இந்த நாளில் வாசிக்க தொடங்குகிறோம். சமூக நீதி, உண்மையான உறவு, கரிசனையும் அன்பும் நிறைந்த ஒரு சமத்துவ சமூகம் படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி காலம் காலமாய் நீர் எங்களுக்கு உணர்த்துகிறீரே, உமக்கு நன்றி. சுயநலத்தை விட்டுவிட்டு, பேராசையை விட்டுவிட்டு, தவறான வழிகளில் செல்வம் சேர்ப்பதை விட்டுவிட்டு, ஏழைகளோடும் இல்லாதவர்களோடும் எளியவர்களோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மனதை, தாராள உள்ளத்தை எங்களுக்கு தருவீராக. ஆமென்.